இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது விஷாரத் உத்ராதில் வரக்கூடிய உதயஞ்ச ஏகாங்கியில் வர டிப்பனி அங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு ஒரு கேரக்டர்ஸை தான் உங்களுக்கு டிப்பனியாக கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்வ தத்தா. ஸோ வாஸ்வ தத்தான்றவங்க உதயனுடைய மனைவி. டாக்டர் ராம்குமார் வர்மாஜி கே லிகித் உதயன் நாமக் இதிஹாசிக் ஏகாங்கி கா ஏக் பிரதான் ஸ்திரீ பாத்திரஹை வாஸ்வ தத்தா வ உதயன் கி பத்னி ஹை. ஸோ அதாவது வர்மாஜி எழுதின அந்த உதயன்ற வரலாற்று நாடகம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு மெயின் கேரக்டர் தான் வாஸ்தவ தத்தா. அவங்க உதயனுடைய மனைவி. அருணி கோ பராஜித் கர்கே உதயன் கௌஷாம்பி லௌட்டதே ஹை. அதாவது அருணின்ற நாட்டை வந்து தோற்கடிச்சிட்டு உதயன் வந்து கௌஷாம்பிக்கு திரும்பி வரும், தன்னுடைய நாட்டுக்கு வந்து திரும்பி வரான். உன்கி தோனோ பத்னியா உன்கோ சாதர் ஸ்வாகத் கர்த்தி ஹே. ஸோ அவருடைய இரண்டு மனைவிகளும் அவருக்கு சாதர் ஸ்வாகத் அப்படின்னா ஒரு பெரிய வரவேற்பை வந்து கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாஸ்வதத்தா சிம்ஹாசன் பர் மாலாயிங் டால்கர் ராஜா சாரி சஜாரஹி ஹே. அதாவது வாஸ்வதத்தா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிம்மாசனம் இருக்குல்லையே அரசர் உட்காரு, ஸோ அதில் அந்த மாலைகளால் மாலையை போட்டு அலங்கரிக்கிறாங்க. வ அக்ரு பாத்திரமே சுகந்தித் திரவிய டால் ரஹி ஹை. ஸோ அவங்க அதில் அந்த சுகந்தித் திரவிய அதாவது அது ஒரு வாசனை திரவியத்தை வந்து அதன் மேலே வந்து தெளிக்கிறாங்க. வ வீணாபி பஜாத்தி ஹை அவங்களுக்கு வீணையும் வாசிக்க தெரியும். வஹ குச் மாலாயிங் உதயன்கே களேமீம் டால்னே கேலியே. ஸோ அவங்க கொஞ்சம் மாலைகளை வந்து உதயனோட கழுத்தில் போடுறதுக்காக சுரக்ஷித் ரக்தி ஹே அதை கொஞ்சம் பாதுகாத்து எடுத்து வச்சுருக்காங்களா, சுரக்ஷித் அப்படின்னா பாதுகாத்து எடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம். வ சாமாவதிசே கஹதி ஹை அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மனைவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட சொல்கிறாங்களா சாமாவதி கிட்ட. சாரி மாலா ஏங் சிம்ஹாசன் பர் டால் தேகி தோ சாம்ராட் கே சஜீவ் கண்டுக்கே லியே கியா ரஹேஹா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சாமாதி கிட்ட சொல்கிறாங்க எல்லா மாலைகளையும் சிம்மாசனத்து மேலேயே போட்டுட்டான், ஸோ சாம்ராட்னுடைய அந்த வீரத்துக்கு என்ன மதிப்பு, அவரோட வீரம் வெற்றி பெற்று வந்திருக்காரு இல்லையா அவருக்கு என்ன மதிப்பு கொடுக்கறது, ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் மாலையை எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சாமாவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். யஹு சுன்க சாமாவதி கஹத்தி ஹை. ஸோ இதை கேட்டுட்டு சாமாவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்கி பாஹுலதா காஸ்தான் புஷ்ப மாலாயின் கிரக நகி கர்சக்தி. ஸோ அவருடைய வீரம் பஹுலத்தக்காஸ்தான் புஷ்ப மாலையங். ஸோ அவருடைய அவருக்கான மதிப்பு வந்து அந்த மாலை போடுறதுனால மட்டுமே அவருக்கு அந்த மதிப்பு வந்துடாது, அதுதான் ஆக்கி பாஹுலத்தக்காஸ்தான் அவருடைய வீரத்திற்கான இடம் வந்து அந்த மாலையில் மட்டும் கிடையாது, மாலையை ஏற்றுக்கிறதுல மட்டும் கிடையாது. த வாஸ்வதத்த கஹத்தி ஹை. ஸோ அப்போ அந்த வாஸ்வதத்தை என்ன சொல்கிறார், அவருடைய பலம் ஜித்னி நவீன் ஹோத்தி ஹை உஸ்கி சுகந்தி உத்னி உத்னிஹி மாதக் ஹோத்தி ஹை. அதாவது அவருடைய பலம் எந்த அளவுக்கு புதியதாக அதாவது நவீன் ஹோத்தி ஹைனா அவருடைய பலம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ உஸ்கி சுகந்தி உத்னிஹி மாதக் ஹோத்தி ஹை. ஸோ அதில் அதில் வரக்கூடிய வாசனைகள் அந்த மலரை தூவும்போது அவருடைய கழுத்தில் அந்த மலர் மாலையை சூட்டும் பொழுது அது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். வாஸ்வதத்தா தத்தாகத்கே தத்துவம் பர் விஸ்வாஸ் ரக்தி ஹை. வாஸ்வதத்தா இதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா தத்தாகத்தருடைய தத்துவத்தில் மேலே நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குமா எப்பவுமே. வாஸ்வதத்தா சொல்கிறாங்க கஹதி ஹை ஆரிய குருபான் பர் விஸ்வாஸ் ரக்தி ஹை. ஸோ ஆரியர்கள் எப்பவுமே குருபான் பர் அப்படின்னா என்னென்னா அந்த வால் ஒரு சின்ன வால், ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு எப்பவுமே கத்தியின் மேலே அந்த வால் மேலே தான் நம்பிக்கை அதிகம். தத்தாகத் மதுர்வாணி மேம் ஆனால் தத்தாகத் வந்து ஒரு இனிமையான சொல்லில் வந்து அவர் வந்து தன்னுடைய எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவார். ஆரிய ஹிம்சாசே பிரசன்ன ஹோத்தேஹே ஆரியர்கள் வந்து மற்றவங்களே கொள்ளை பண்ணுறதில் புகழ் பெற்றவங்க. அவர் தத்தாகத் அஹிம்சா கோஹி ஜீவன் மானத்தேஹே ஆனால் தத்தாகத் வந்து அஹிம்சையை மட்டுமே தன்னுடைய உயிராக நினச்சி தன்னோட வாழ்க்கையை வந்து வாழறாரு. ஆரிய தண்ட தேத்தி ஹே ஆரியர்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்துருவாங்க. தத்தாக க்ஷமா கர்த்தே ஹை ஆனால் தத்தாகத் என்ன பண்ணுவார், அவர் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கிற குணம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ தோனோ ஏக் தூசரே சே கித்தனை விபின்ன ஹை. ஸோ இந்த மாதிரி இரண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஊசி சமை வஹாங் உதயன் ஆத்தே ஹை. ஸோ அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே உதயன் அந்த இடத்துக்கு வராங்களாம். தோ உன்கா ஸ்வாகத் ஆரத்தி உதார்கர்
அவர் மாலா பஹனா கர்கியா சாத்தா ஹை. அப்போ என்ன பண்ணுறாங்கத்தோ உன்கா ஸ்வாகத் ஆரத்தி, அவங்களுடைய அந்த வரவேற்பை வந்து அந்த வரவேற்பு ஆரத்தை ஏற்றுட்டு மாலையும் போட்டுக்கிட்டு வராரு. வே கனகவதி கே வித்ரோகோ தபானே கே லியே ஃபிர் சே யுத்த பூமி ஜானே கே லியே சேனாக்கா நிரீக்ஷன் கர்னா சாஹத்தி ஹை. அதாவது கனகவதியினுடைய அந்த வித்ரோக அந்த துரோகம் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்காக ஃபிர் சே மறுபடியும் யுத்த பூமி ஜானே கே லியே யுத்த பூமிக்கு போகிறதுக்காக சேனாக்கா நிரீக்ஷன் அந்த படைகளை வந்து பார்வையிடணும், அதெல்லாம் சரியா இருக்கா இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு நினைக்கிறாரு உதயன். தப் உபதேஷ்டேனே கே லியே தத்தாகத் கோஷாம்பி மே பிரவேஷ் கர்த்தே ஹெய். ஸோ அப்போது உபதேசம் பண்ணுறதுக்காக தத்தாகத் வந்து கோஷாம்பிக்கு உள்ளே வராரு, அந்த நாட்டுக்குள்ளே என்றாகிறாரு. ஈசஸே குரோதித்து ஹோக்கர், ஏன் இவர் கோபப்படுறார் அப்படின்னா, ஸோ இவர் வந்து அந்த சேனையை வந்து அந்த படைத்தலைவர்கள் அந்த படைகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அப்போது அவர் வந்து அந்த படைத்தலைவர் பார்க்க கூப்பிடும் போது இவங்க எல்லாருமே தத்தாகத்துடைய தத்தாகத்தை பார்க்கறதுக்காக அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்காக அவர்கிட்ட போயிருப்பாங்களாம். ஸோ அதனால் இஸ்ஸஸே குரோதித்து ஹோக்கர், அதனால் கோப்பட்ட உதயன் சிப்பே சிப்பே சப்த பேதி பானா சலாக்கர் தத்தாகத்துக்கோ மார்னா சகதேஹே. ஸோ அதனால் உதயன் என்ன பண்ணுறான், ஸோ தங்கிட்டே இருந்த அந்த பானத்தை எடுத்து தத்தாகத் மேலே செலுத்தி அவரை கொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். மக்கர் வஹ பான் மஞ்சுகோஷ் கே கலே மேம் லக் ஜாத்தா ஹே, ஆனால் தவறுதல் அது என்ன ஆயிடுச்சு, அந்த பானம் மஞ்சுகோஷனுடைய கழுத்தில் போய் குத்திருச்சு. தத்தாகத் கே உபதேஷ் சுன்கர் உதயன் பி அஹிம்சாக்கா ராஸ்தா அப்பனானி லக்தே ஹே, ஆனால் அதுக்கப்புறம் தத்தாகத் என்ன பண்ணுறாரு, உபதேனோட இடத்துக்கே போயிட்டு அவருக்கு அவர் செஞ்ச தவறை புரிய வச்சு, அதுதான் உபதேஷ் சுன்கர் புரிய வச்ச உடனே அவரோட உபதேசத்தை கேட்டுட்டு உதயன் பி உதயனும் அஹிம்சாக்கா ராஸ்தா அஹிம்சையின் வழியில் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாரு. உதயன் கே மண் பரிவர்த்தன் மே வாஸ்வதத்தாக்கா பி ஹாத்துஹை. ஸோ இதில் உதயனுடைய மனசு மாறதுக்கு வாஸ்தவதத்தாவும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க.